வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் நாகேஸ்வரன் ரமேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். இன விடுதலையை தேடி முள்ளிவாய்க்காலை நோக்கி பேரணி அம்பாறையில் ஆரம்பம். குமுதினி படுகொலை நினைவேந்தல் இன்று. 3.5 தசாப்தமாக நீதி மறுப்பு. இலங்கையில் விடுதலை புலிகள் தாக்குதல் நடத்த திட்டம். த ஹிந்துவின் செய்தியை ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு நிராகரிப்பு. ராமேஸ்வரத்தில் கடல் உள்வாங்கியதால் மக்கள் மத்தியில் பதற்றம். அமெரிக்காவில் கருப்பினத்தவர்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 10க்கும் மேற்பட்டவர்கள் பலி. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. இன விடுதலையை தேடி முள்ளிவாய்க்காலை நோக்கி என்ற கருப்பொருளில் இன்று பொத்துவில் தொடக்கம் முள்ளிவாய்க்கால் வரையிலான மக்கள் பேரணி இன்று அம்பாறையில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கம் இந்த பேரணியை ஏற்பாடு செய்துள்ள அதேவேளை முள்ளிவாய்க்கால் அவல நிலையை நினைவு கூர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வும் தமிழர் தாயகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று இடம்பெற்றுள்ளன. அம்பாறை பொத்துவில் நகரில் இன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த பேரணியானது திருக்கோவில், அக்கரைப்பற்று, காரைதீவு, கல்முனை, களுவாஞ்சிக்குடி, ஆரையம்பதி, காத்தான்குடி வீதி ஊடாக கல்லடி பாலத்தினை சென்றடைய உள்ளது. அதனைத் தொடர்ந்து நாளை 16ஆம் தேதி மட்டக்களப்பு கல்லடி பாலத்தில் இருந்து செங்கலடி, வாழைச்சேனை, வாகரை வழி ஊடாக திருகோணமலை சிவன் கோவில் முன்றலினை சென்றடையும் என ஏற்பாட்டு குழுவினர் அறிவித்துள்ளனர். நாளை மறுதினம் 17ஆம் தேதி காலை திருகோணமலை சிவன் கோவில் முன்றலில் இருந்து ஆரம்பித்து நிலாவளி ஊடாக தென்னைமரவாடியை சென்றடையும் பேரணியானது வவுனியா நெடுங்கேணி வீதி வழியாக முல்லைத்தீவை நோக்கி பயணிக்க உள்ளது. இதனைத் தொடர்ந்து 18ஆம் தேதி வடமாகாணத்திலிருந்து முன்னெடுக்கப்படும் காணாமல் ஆக்கப்பட்டோர்களின் பேரணியுடன் இணைந்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முன்றலை இந்த பேரணி சென்றடைய உள்ளது. இன விடுதலையை தேடி முள்ளிவாய்க்காலை நோக்கிய இந்த பேரணியில் மதகுருமார்கள், குடிசார் அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். இதேவேளை முள்ளிவாய்க்கால் வலிசுமந்த கதை பகிர்வோம் என்ற தலைப்பில் முள்ளிவாய்க்கால் அவல நிலையை நினைவு கூர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு தமிழர் தாயக பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தமிழ் மக்களின் உரிமை போராட்டத்தை நசுக்கிய ஸ்ரீலங்கா அரசின் அடக்குமுறையை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தின் 4ஆம் நாள் நினைவுகூரல் நிகழ்வுகள் முல்லைத்தீவில் இன்று உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்படுகின்றன. முள்ளிவாய்க்காலில் மக்கள் உணவின்றி தவித்த போது அவர்களின் பசி போக்கிய முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வழங்கும் நிகழ்வு முல்லைத்தீவு மூங்கிலாறு பகுதியில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை தமிழ் இன படுகொலையை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளினால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாடு யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டது. நினைவேந்தல் வாரத்தின் 4ஆவது நாளான இன்று நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் ஞாயிறு பூசையினை தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. யாழ்ப்பாணம் நவாலி புனித பீட்டர்ஸ் தேவாலயத்தில் 1995 ஆடி மாதம் 9ஆம் தேதி அரச விமான தாக்குதலில் 147 பொதுமக்கள் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. குமுதினி படகு படுகொலையின் 37ஆவது ஆண்டு நினைவு தினம் இன்று ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த படுகொலை உட்பட தமிழர் தாயக பகுதிகளில் ஸ்ரீலங்கா அரச படைகளால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைக்கு நீதி கிடைக்காத நிலையில் மக்கள் தமது உயிர்நீத்த உறவுகளை பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் நினைவு கூர்ந்து அஞ்சலித்து வருகின்றனர். ஸ்ரீலங்கா கடற்படையினர் 1985ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி நெடுந்தீவு துறைமுகத்திலிருந்து 64 பயணிகளுடன் பயணித்த குமுதினி படகை நடுக்கடலில் வழிமறைத்து அதில் பயணித்த குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என 36 பேரை வெட்டி படுகொலை செய்திருந்தனர். இந்த படுகொலையில் கொல்லப்பட்ட மக்களுக்காக காலை 7:45 நெடுந்தீவு புனித சவேரியர் ஆலயத்தில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது.
நெடுந்தீவு இறங்குதுறையில் அமைந்துள்ள குமுதினி படகு படுகொலை நினைவாலயத்தில் இன்று காலை 11 மணியளவில் உயிரிழந்தவர்களுக்கு சுடரேற்றி மலரஞ்சலி செய்யப்பட்டு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. படுகொலை செய்யப்பட்ட மக்கள் ஞாபகார்த்தமாக சூலகம் அமைப்பினால் வழங்கப்பட்ட மரங்கள் நெடுந்தீவில் நாட்டப்பட்டதுடன் பொதுமக்களுக்கு மரங்களும் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள், பொதுமக்கள், அரசியல் பிரமுகர்களும் சமூக ஆர்வலர்களும் கலந்து கொண்டனர். இலங்கையில் முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள் தாக்குதல்களை மேற்கொள்ளும் வகையில் மீள் ஒருங்கிணைந்து வருவதாக தெரிவிக்கப்படும் தகவல்களை ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சு நிராகரித்துள்ளது. இலங்கையில் விடுதலை புலிகளின் தாக்குதல் திட்டம் தொடர்பில் இந்திய உளவுத்துறையின் ஆதாரங்களை மேற்கோள் காட்டி த ஹிந்து வெளியிட்ட செய்தி முற்றிலும் ஆதாரமற்ற ஒன்று என ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு கூறியுள்ளது. எனினும் இதுகுறித்து இந்திய உளவுத்துறை சேவையிடம் வினவியதாகவும் அந்த தகவல் பொதுவான ஒன்றாக வழங்கப்பட்டுள்ளதுடன் அது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு உரிய தகவல்கள் தெரிவிக்கப்படும் எனவும் இலங்கைக்கு கூறப்பட்டதாகவும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு கிடைத்த தகவல்கள் மற்றும் அனைத்து தகவல்களும் முறையாக விசாரிக்கப்படும் என ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு கூறியுள்ளது. இந்த தகவல்கள் அந்தந்த பாதுகாப்பு படையினருக்கு தெரியப்படுத்தப்படும் அதேவேளையில் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு இன்று விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய உளவுத்துறை அறிக்கைகளை மேற்கோள் காட்டிய இந்த செய்தியானது இலங்கை ஊடகங்களால் வெளியிடப்பட்டு தற்போது சமூக வலைதளங்களில் அது தீவிரமாக பரப்பப்பட்டு வருகின்றது. ஸ்ரீலங்காவின் அரசியல் தலைவர்களும் இந்த செய்தி குறித்து எதிர்வினைகளை பதிவிட்டிருந்தனர். நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்து விரைவில் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாக ஸ்ரீலங்காவின் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள நிலைமையை மேம்படுத்துவதற்கு முன்னதாக மோசமடையும் நிலைமை எட்டும் எனவும் ஸ்ரீலங்கா பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் எரிபொருளுக்கான தட்டுப்பாடு அடுத்த சில வாரங்களில் மோசமாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே எச்சரித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள கோட்டா கோகம போராட்ட தளத்தை பேணும் வகையில் குழு ஒன்றையும் பிரதமர் நியமித்துள்ளார். கொழும்பு மேயர் ரோசி சேனநாயக்க, ருவன் விஜயவர்தன, சுகாதார அமைச்சு, ஸ்ரீலங்கா ராணுவம் மற்றும் காவல்துறை பிரதிநிதிகள் அடங்கிய குழுவினருக்கு கோட்டா கோகம வளாகத்திற்கு தேவையான வசதிகளை வழங்குவது குறித்து ஆராயுமாறு பணித்துள்ளதாக அவர் கூறினார். போராட்டம் நடத்தும் இளைஞர்கள் முன்வைக்கும் நிபந்தனைகளின் அடிப்படையில் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் போராட்ட தளங்கள் மீது ஒடுக்குமுறை முயற்சிகள் நடைபெறாது என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். இலங்கையில் நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு சட்டம் இன்று காலை 5 மணியுடன் தளர்த்தப்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்டத்தை மீள நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் இதுவரை தீர்மானம் வெளியிடப்படவில்லை. இலங்கை முழுவதும் பதிவாகிய வன்முறை மற்றும் அமைதியின்மையை அடுத்து கடந்த 9ஆம் தேதி ஊரடங்கு சட்டம் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டிருந்தது. எனினும் மக்கள் தமது நாளாந்த செயற்பாடுகளை மேற்கொள்ளும் வகையில் கடந்த 3 நாட்களாக ஊரடங்கு சட்டமானது காலை முதல் பிற்பகல் வரை தளர்த்தப்பட்டிருந்தது. குறிப்பாக இன்று சிங்கள பௌத்த மக்கள் வெசாக் தினத்தை கொண்டாடும் நிலையில் ஊரடங்கு சட்டமானது முழுமையாக மீளெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டில் இன்று மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மேலதிக காவல்துறையினரை கடமையில் ஈடுபடுத்துமாறு அமைச்சர் பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளருக்கு காவல்துறை தலைமையகம் பணிப்புரை விடுத்துள்ளது. ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மேலதிகமாக தலா 4 காவல்துறை உத்தியோகத்தர்கள் வீதம் அதிகபட்சமாக 6 காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக தலா 2 T56 ரக துப்பாக்கிகளை குறித்த காவல்துறை உத்தியோகத்தர்கள் குழுவிடம் ஒப்படைக்குமாறு காவல்துறை தலைமையகம் பணிப்புரை விடுத்துள்ளது. கடந்த திங்கட்கிழமை ஏற்பட்ட அமைதியின்மையால் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகள் தாக்கப்பட்டு தீ வைக்கப்பட்டதை அடுத்து அவர்களுக்கான பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் பிரதி சபாநாயகர் பதவிக்கு ஐக்கிய மக்கள் சக்தியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் தமது உறுப்பினர்களை பரிந்துரை செய்துள்ளனர்.
ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவரட்னவின் பெயரை பிரதி சபாநாயகர் பதவிக்கு ஐக்கிய மக்கள் சக்தி பரிந்துரை செய்துள்ளதாக அதன் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் ராஜபக்சவை தமது வேட்பாளராக முன்மொழிய உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பரமுன தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதி சபாநாயகர் ரஞ்சித் சியம்பலாப்பிட்டிய தனது பதவியிலிருந்து விலகியதனை அடுத்து பிரதி சபாநாயகர் பதவி வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் இன்று எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகிக்கப்பட மாட்டாது என ஸ்ரீலங்கா பெட்ரோலிய மொத்த களஞ்சிய சாலை கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது. எனினும் நாட்டின் பல பகுதிகளில் எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் வரிசையில் காத்திருக்கின்றனர். வெசாக் பூரணி தினத்தை முன்னிட்டு அனைத்து ஊழியர்களுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கூட்டு தாபனத்தின் தலைவர் மேஜர் ஜெனரல் சோய்சா தெரிவித்துள்ளார். இன்றும் நாளையும் தனியார் பேருந்து சேவைகள் மட்டுப்படுத்தப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். டீசல் பற்றாக்குறையால் பேருந்து சேவைகளை மட்டுப்படுத்த வேண்டியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே 40,000 மெட்ரிக் டன் டீசலை ஏற்றிய கப்பல் நாட்டை சென்றடைந்துள்ளது. இந்திய கடன் வசதியின் கீழ் முன்பதிவு செய்யப்பட்ட குறித்த கப்பலிலிருந்து டீசலை இறக்கும் பணிகள் இன்று ஆரம்பமாக உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை எதிர்நோக்கியுள்ள தற்போதைய இக்கட்டான சூழ்நிலையில் தம்ம போதனைகளின் பிரகாரம் சகிப்புத்தன்மை மிகவும் அவசியமானது என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். வெசாக் தின வாழ்த்து செய்தியில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். நாடு இக்கட்டான சூழ்நிலையில் உள்ள இந்த தருணத்தில் அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து தீர்விற்காக உடனடியாக செயற்பட வேண்டும் என அனைத்து பிரஜைகள் சார்பாகவும் கோரிக்கை விடுப்பதாக கோட்டாபய ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய குழப்ப நிலையிலிருந்து இலங்கையை மீண்டெழ செய்வதற்கு புத்த பெருமானின் தர்ம போதனைகள் நடைமுறையிலும் செயலிலும் பின்பற்றப்பட வேண்டும் என தாம் உறுதியாக நம்புவதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றுள்ள ரணில் விக்ரமசிங்க வெசாக் தினத்தை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியிலேயே இதனை கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய மதிய நேர செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. விரிவான மற்றும் மேலதிக செய்திகள் எமது இரவு நேர செய்தி அறிக்கையில் இடம்பெறும். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள்.